ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷும் விவாகரத்து செய்தி காரசாரமாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ரஜினிக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் தற்போது வைரலாகி வருகிறது. அதாவது அரை ராமா கரே கிருஷ்ணா இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார் ரஜினி. அதே சமயத்தில் தன்னுடைய போயஸ் தோட்ட வீட்டை தந்துவிடும் எண்ணத்தில் இருந்தார். இது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையை உருவாக்கியது. சாதாரணமான விஷயம் என்றாலும் சூப்பர் ஸ்டார் வீட்டு பிரச்சனை என்பதால் அப்போதைய ஊடகம் ரஜினிக்கு விவாகரத்து என்ற செய்தியை கசியவிட்டது. இந்த செய்தி பரவுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு கே பாலச்சந்தரை வளசரவாக்கத்தில் உள்ள கேஆர் விஜயா தோட்டத்தில் சிந்து பைரவி படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்து இருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திர படப்பிடிப்பிற்காக வீட்டிற்கு வராமல் மனைவி பிள்ளைகளை பார்க்காமல் இருக்கிறார். அவருக்கு அறிவுரை சொல்லி வீட்டிற்கு வரும்படி கூறுங்கள் என லதா ரஜினிகாந்த் கே பாலச்சந்திரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு அடுத்த நாட்களில் இருந்துதான் விவாகரத்து பிரச்சனை பெரிதாக வெடித்தது. ரஜினியின் ஓவர் ஆன்மீகம் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கியது. திரையுலக நட்சத்திரங்கள் கூட தாங்கள் முன்னிருந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக பேசத் தொடங்கினர். ரசிகர்கள் ரஜினிக்கு இரத்த கடிதம் எழுதும் நிலைக்கு போனது. நீங்கள் விவாகரத்தை செய்தால் உங்கள் வீட்டில் முன் பிணமாக கிடப்போம் என கூட மிரட்டினர் ரசிகர்கள். சிவகாசியில் உள்ள ரஜினியின் மன்றங்கள் இணைந்து தீக்குளிப்போம் என்று எச்சரிக்கையிட்டு அறிக்கை வெளியிட்டார்கள். ஒரு கட்டத்தில் ரசிகர்கள் அனைவரும் இணைந்து ரஜினி வீட்டில் முன் நின்று ஆர்ப்பரிக்க தொடங்கினர். ரஜினி லதா ஒன்றுபட வேண்டும் என கோஷம் எழுப்பினர். இதெல்லாம் கண்டு ரஜினிகாந்த் திகைத்தார். நீங்கள் நினைப்பது போல அங்கே எதுவும் இல்லை, நாங்கள் எப்போதும் இங்கு ஒன்றாக தான் இருக்கிறோம் என அவர் நம்பிக்கை கொடுத்த பிறகு ரசிகர்கள் கூட்டம் அங்கிருந்து பிரிந்து சென்றனர். அதைத் தொடர்ந்து ஊடகங்கள் விவாகரத்து என்பது பொய்யான செய்திகளை வெளியிட்டு ரசிகர்களுக்கும் நிம்மதியை கொடுத்தது.